ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் மீனூஸ் கிச்சன். நம்ம சாய் மீனூஸ் கிச்சனை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, உளுந்த முறுக்கு பண்ண போகிறேன். அதுக்கு 1 கிலோ பச்சரிசியும் 1/4 கிலோ வெள்ளை கலரில் இருக்க உளுந்தும் எடுத்துருக்கிறேன். உளுந்தை மட்டும் நம்ம வெறும் கடாயில் நம்ம லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்தா போதும். வறுத்துட்டு பச்சரிசியும் உளுந்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி மிஷினில் கொடுத்து இது மாதிரி பொடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போது அந்த மாவிலிருந்து 3 கப் அளவு முறுக்கு செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இந்த கப்புக்கு 3 கப் அளவு மாவு எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், 2 ஸ்பூன் அளவு கருப்பு எள், கொஞ்சமாக பட்டரை உருக்கி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், இது மாதிரி விட்டுக்கணும். இப்போது இதை வந்து நம்ம பச்சை தண்ணி இருக்கு இல்லையா, பச்சை தண்ணி அதில் தான் நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையுமோ அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி ரொம்ப கூடிடக்கூடாது, அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கணும். பட்டர் எதனால் நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, அது வந்து நல்லா சாஃப்டாக வரும், கிறிஸ்பியாக சாஃப்டாக வரும் இருக்குது. அதனால் இப்போ இது மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவை இது மாதிரி உருட்டிட்டு நம்ம இடியாப்ப குழல் இருக்கு இல்லையா, அதில் வந்து 3 ஓட்டை உள்ள முறுக்கச்சி வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இது மாதிரி மாவையும் அதுக்குள்ளே போட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம மாவு சேர்த்துக்கலாம். இது மாதிரி நல்லா பண்ணிவிட்டு, அதாவது அந்த குழலில் இடியப்ப குழலில் வந்து மேலே வரைக்கும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் 3/4 பாகம் இருந்தால் போதும் மாவு. அதை வந்து நல்லா மூடிட்டு இது மாதிரி ஓட்டை உள்ள கரண்டியை திருப்பி போட்டுட்டு அதில் நம்ம முறுக்குக்கு அப்படி இது மாதிரி சுற்றி விட்டுக்கணும். இது வந்து ஒரு டைப்பு, இது மாதிரி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். அதான் இன்னொரு டைப்பும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இது மாதிரி பண்ணிக்கணும். இப்போ அடுப்பில் வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன், அது சூடாகட்டும். சூடான பிறகு இதை போட்டுக்கலாம். இப்போ இது சூடாயிருக்கான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து நான் எண்ணெயில் போடுறேன். இப்போ நல்லா சூடாயிடுச்சு. சூடானதும் நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் ஆக்கிடணும். அப்போ தான் முறுக்கு வந்து நல்லா எல்லா இடத்துலையும் வெந்து வரும். இப்போது கரண்டியில் இருக்கிற அந்த முறுக்கை வந்து பிழிஞ்ச முறுக்கை வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ அழகாக வருது பார்த்தீங்களா, இது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா திருப்பி விட்டுக்கலாம் நம்ம. இப்போ நம்மளுக்கு ஒயிட் கலராக வேணும் அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் ப்ரௌன் கலராக வேணுங்கிறனால கூட கொஞ்சம் நம்ம நேரம் போட்டு நான் எடுத்துக்கிறேன். இன்னொரு மெத்தட் என்னென்னா, இது மாதிரி ஒரு துணியை எடுத்து அதை நனைச்சிக்கணும். நனைச்சிட்டு இது மாதிரி அடியில் ஒரு பிளேட்டோ ஏதோ ஒன்று போட்டுட்டு அது மேலே துணியை விரிச்சுக்கணும். விரிச்சிட்டு இது மாதிரி இடியாப்ப குழலில் மாவெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கணும். இது மாதிரி பண்ணும்போது நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாமும் இருக்குது. நான் இந்த மெத்தடில் தான் எப்போதுமே நான் செய்வேன். இப்போது எல்லாமே பிழிஞ்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா நம்ம கடாயில் போட்டுக்கலாம். போடும்போது கவனமாக போடுங்க, கையில் வந்து எண்ணெய் தெரிச்சிடக்கூடாது, அதனால் பார்த்து மெதுவாக போடுங்க. இது மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு அந்த கொஞ்ச நேரம் வேக விடணும். வெந்ததுக்கப்புறம் அதை நம்ம திருப்பி விட்டுக்கணும். இப்போ ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ இந்த பக்கம் வேகணும் இல்லையா, அதுக்கு நம்ம இப்படி திருப்பி விட்டுக்கணும். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கணும். விட்டுட்டு கொஞ்ச நேரம் கூட அதை வேக விடணும் நம்ம. இப்போ இது வெந்துடுச்சு, இதை நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரியே மற்ற பிழிஞ்சு வச்சுருக்கிறதையும் நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம் எண்ணெயில். இப்போ அதையும் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இதில் திரும்பவும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பிழிஞ்சாச்சு. இப்போ இது வெந்துருச்சு, இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிட்டு அதையும் நம்ம போட்டுக்கலாம் பிழிஞ்சதை. இப்போ இது மாதிரி போட்டிருக்கணும். இப்போ இதுவும் வெந்துருச்சு, இதையும் நான் எடுத்துக்கிறேன். இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு போட்டு நம்ம எடுத்துக்கணும். இதை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது லாஸ்ட்டாக போட்டிருக்கேன். இப்போ இதுவும் வெந்துருச்சு, இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவும் டேஸ்டியான கிறிஸ்பியான உளுந்த முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள், இவ்வளோ நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா. சாப்பிடவும் இவ்வளோ நல்லாயிருக்கும். இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த 3 கப்பு
நம்ம முறுக்கு மாவு போட்டிருந்தோம் இல்லையா, இதில் 20-25 முறுக்கு வரை நம்மளுக்கு கிடைக்கும், ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சாய் மினோஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.